கண் போட போக்கிலே கால் போகலாமா, அதில் ஒரு வரி ஒரு மனசு எழுதியிருக்கேன். திருந்தாத உள்ளங்கள் இருந்தாவும், வருந்தாத உருவங்கள் பிறந்தாவும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். 14 லட்சம் ரூபா அதை வாங்கி கொடுத்தவர் வியாட் நாம் இப்படி சுந்தரம் பாருங்க. ரசிகனுக்கும் தொண்டனுக்கும் கொடுக்கறதுக்குன்னே ஒரு படம் வந்துக்கிட்டார். இன்றைக்கி எத்தனை கோடி வாங்குகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் கோடி தான். ஆனால் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லையே. 35 வருஷம் கழிஞ்சு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இன்றைக்கி நினச்சா கூட இல்லைம்மா நம்ம அம்மா இல்லைம்மா நம்ம அங்கே போயிடலாம். உயிரோடு இருக்கும் வரை செய்தி அவர்கள் சொன்ன மாதிரி, சரத் அவர்கள் சொன்ன மாதிரி, எங்கள் உயிர் மூச்சு ஒன்லி ஃபார் இந்தியா. என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்தளவுக்கு தான் இருந்திருக்கிறேன். இப்போ தேனிங்கிற ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போகும்போது, இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னால், கரட்டப்பட்டின்னு ஒரு ஊர், அவர் வந்து வைரமுத்து சாருடைய அம்மாவுடைய ஊராக, அது அவர் படித்த ஸ்கூலுக்கு முன்னால் தான் ஷூட்டிங்கு. ஒரு காட்சி வந்து ஓப்பனிங் ஃபஸ்ட்டு அன்னைக்கு இருக்கிறாங்கன்னு வச்சு டைலாக்லாம் சொல்லிட்டாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பின்னால் ஏதோ ஒரு சத்தம், அந்த பாத்திரம் இதெல்லாம் உருட்டுற மாதிரி, யார் உருட்டுறாங்கன்னு பார்த்தா ஒரு வயசான அம்மா ஏதோ உருட்டிகிட்ருக்கு. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டேன், டைலாக் பேச முடியல, அந்த அம்மா ஏதோ உருட்டிகிட்ருக்காங்க, அது என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னேன். மறுபடியும் அந்த டேக் போன இடத்துல மறுபடியும் உருட்டுறாங்க. அப்போ நான் அந்த அம்மாவை பார்த்தோன்னா, அந்த அம்மா வந்து செய்யலை சொல்கிறாங்க, காசு காசு காணும் அப்படின்னாங்க. நான் சொன்ன கடைக்குமா கவலைப்படாதீங்க அப்படின்னேன். 1000 ரூபா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கிடச்சிச்சு போல இருக்குது. எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரி கிடச்சிச்சு, நான் 1000 ரூபான்னு சொன்னேன்ல, 2000. வயசு வந்து 96 வயசு இருக்குங்க. அது வரைக்கும் எனக்கு அந்த அம்மாவை பற்றி பெரிய இதெல்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய காரில் நான் எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருப்பேன் முன்னால், பின்னால் வந்து எம்ஜிஆர்னு எழுதியிருப்பேன். அந்த காரை வந்து பார்த்துட்டாங்க எம்ஜிஆர் ஃபோட்டோவை. அது வந்து அவங்க வீட்லேயும் கட்சி ஆஃபீஸ்லேயும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, இந்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. 96 வயசான அந்த அம்மா அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே, எங்கள் அப்பா அப்படின்னு அழுதாங்க. எனக்கு அப்போ தான் தலை நினச்சிக்கிட்டேன், ஒரு நல்லவனுக்கு நம்ம ரசிகனாக இருக்கும், ஒரு உண்மையான மனிதனுக்கு நம்ம பக்தனாக இருக்கும். பஞ்சு டைலாக் எழுதுங்க, பஞ்சு டைலாக் எழுதுங்கன்னு ஃபுல்லு வாங்கி கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. எம்ஜிஆருக்கெல்லாம் தானாக வந்த டைலாக் தான். எம்ஜிஆர் நம்பியார் சொல்லுவார், நான் பயங்கரமானவன் அப்படிம்பார். இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. எப்படி இந்த பயங்கரமானதுக்கப்புறம் வார்த்தை தான் இருக்கா? நான் பயங்கரமானவன் எம்ஜிஆரில், நான் பயப்படாதவன்பார். இந்த டைலாக்லாம் யார் சொல்லி எழுத்தது? தானாகவே வருது. பாட்டுலையும் சரி, இப்போ சரத்குமார் சொன்னார், செய்தி என்ன சொன்னார், எத்தனை பாட்டு புலமை பத்தனை எழுதுகிறார் பாட்டு. அவர் முதல் எழுதின பாட்டு ஒன்று குடிந்த கோவிலில், அதுக்கப்புறம் உலகம் சுற்றி வர லைசன் எழுதுகிறார், நமது வெற்றியின் நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்றினும் எப்படை வெல்லுமாங்க அந்த பாட்டு எழுதுகிறாரு. அதில் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்ச வரி, அடிக்கடிக்க புலமை பத்தி சொல்லி காட்டுவாருங்கிட்ட, அது எப்படி அந்த வரி எழுதினார், எம்எஸ்வி எப்படி அந்த இடத்துல கம்போசிங் அப்படி போட்டார், நல்லது நினைப்பது அறிவாற்றல், அல்லது நினைப்பது அறிவாற்றல், நல்லது நினைச்சா நீ அறிவு, தப்பாக நினைச்சுனா நீ அறிஞ்சிருவேன். இந்த வரி எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சிருந்தா, ஒரு ஒரு வரிகளும், அதாவது எம்ஜிஆருக்கு எழுதின பாடல்கள் எல்லாமே அவருக்கு எழுதின பாட்டு தான், ஆனால் அவர் பாடினது வந்து எல்லாம் நம்மளுக்காக இல்லையா, எல்லாமே நம்மளுக்காக. ஆனால் இன்றைக்கி சைதையா அவர்கள் வந்து ஒரு ஆடியோவோட போட்டு காட்டும் போது நீங்கள் வந்து கை தட்டிட்டீங்க. அது தலைவர் நல்ல இடத்த சொல்லியிருப்பார், என்னையே எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் கை தட்டிட்டீங்க இல்லையானே. நான் அப்பப்போ நினைப்பேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னால் தன்னை தானே வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, எந்த படத்துலேயுமே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை தானே புகழ்ந்து கொள்ளவே மாட்டார், மற்றவங்க தான் புகழ்வாங்க. ஆனால் ஒரு படத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆரே புகழ்ற சீன் வந்துருச்சு, அது எப்படி வச்சுருக்காரு தெரியுமா? உலகம் சுற்றுவாளி வேணுங்கிற படத்தில்
கிளைமேக்ஸ் 20 நிமிஷம், 20 நிமிஷம் எம்ஜிஆரே இருக்க மாட்டார் ஃப்ரேமில். நீங்கள் இன்னொரு படம் பாருங்கள், ஒரு எம்ஜிஆருக்கு மாஸ்க் போட்டு கியா மியா கியா மியா சுத்தோடுவாங்க, இன்னொரு எம்ஜிஆருக்கு டூ போட்டு அப்படியே அப்படியே சல்லன்னு சல்லன் வந்துட்டுருப்பார். இவர் டைரக்ட் மட்டுமே பண்ணியிருந்தார். ஸோ அந்த உலகம் சுற்றுவான் எங்கள் படத்தில் எப்படிலாம் நினச்சி ஒரு பேப்பர் பிரிப்பார், ரகசியம் 3வது ரகசியத்தை எடுப்பார், ஒரு உருளியாக போய் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி 3வது ரகசியத்தை பிரிக்கும் போது பேப்பரில் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டையாக இருக்கும். அந்த பேப்பர் எடுத்து ஏற்கனவே எழுதி வச்ச பேப்பர் மேலே வைப்பார். அந்த எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அதுலேருந்து லெட்டர்ஸ் எழுதி அதில் வந்து இந்த இடத்துல இந்த இடம் இது இருக்குது அப்படிங்கிறது. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறார், எங்கள் அண்ணனோட அறிவை பார்த்தியா அப்படின்ட்டு. தம்பி ராஜு, அண்ணன் முருகன், ராஜு சொல்கிறாரு எங்கள் அண்ணனோட அறிவை பார்த்தியா. யாரை யாரை சொல்கிறாரு? அவர் தான் சொல்கிறாரு. ஆனால் காட்சிகள் எப்படி? அந்த மாதிரி பாடலும் காட்சிகளும் எல்லாம் அமைத்தது எனக்காகவே. சத்தியமாக சொல்கிறேங்க, சாப்பிட்ற சாப்பிடும் சத்தியமாக சொல்கிறேன். என் வீட்டுக்கூட பேரே நல்லவன் வாழ்வன் தான். ரெண்டாவது, என்னுடைய நடு ஹாலில் மட்டும்தான் எம்ஜிஆர் போட்டான். என் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே வெளியதான், எல்லாம் வெளியதான். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த ஆசை இருக்கும்ல. எம்ஜிஆர்கிட்ட வந்து அந்த ஆசை கிடையாது. எவ்வளோ வந்தாலும் இந்த எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. பல முறை சொல்லியிருக்கேன், பொங்கலுக்கு காசு கொடுக்கணும், தொண்டனுக்கு ஒர்க்கர்ஸுக்கு பணம் இல்லையே அப்படி என்ன பண்ணுறது மண்டையை சுரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் நான் ஏன் பிறந்தன் படம் புக்காச்சு. நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவையும் வெளியே தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தர்மம் சிந்தனை இருக்கணும் மனுஷனுக்கு. என்ன பாட்டுங்க, கண் போன போக்கிலே கால் போகலாமா, அதில் ஒரு வரி ஒரு மனுஷன் எழுதியிருக்கேன். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்னாவும், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்னாவும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். எங்கள் எம்ஜிஆர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் யார்கிட்ட போனாலும் சரி எம்ஜிஆரை பற்றி மட்டும்தான் கேட்பேன். சார் உங்களுக்கு ஏதாவது எம்ஜிஆரை தெரியுமா? எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன். அதில் எம்எஸ்சியை நான் விடவே இல்லை. விஸ்வநாத சாரை எப்பப்போ பார்ப்போனோம் அப்படிலாம் ஒரு விஷயம். அப்போது ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் மட்டும் இங்கே சில ரசிகர்லாம் புதுசாக வந்திருப்பீங்க. வெளிநாடு போய் ஒரு பெரிய டேப்பர் கார்டை வாங்கிட்டு வந்துட்டார். யார்? விஸ்வநாத அண்ணன். நல்லா சில்வர் கலரில் இவ்வளோ பெருசு. அதை பார்த்த உடனே வெளியே யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் அதையே பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி ஒரு டேப்பர் கார்டா அப்படின்னு. அதை திறந்தால் மெதுவாக வரும். அதை வந்து தேட்டரில் விசாரிச்சு, ரெக்கார்டிங் தேட்டரில் ஒன்று வாசிக்கிறவங்களாம் என்னென்ன புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன், சின்ன ஒரு அஸ்தை போகிறேன் அப்படியா, இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு கேட்டுப்போம் அப்படி போட்ட உடனே, நிலவு ஒரு பெண்ணாகி ஆகி 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 போதான். நான் சுற்றி இவ்வளோ பெருமை, ஆமாம் சின்ன ஒரு போட்டு அப்படியே மயக்க போகிறேன். ஒன்று எம்ஜிஆர் வந்தார். ஏ என்னப்பா ஏதாவது சிட்டு கேள்வி விட்டாமா? ஆனால் பாட்டு கேளு, போய் பாட்டு நிலவு ஒரு பெண் ஐயா. சரி சரி, நம்ம செட்டு எடுத்துவா. தலைவர் சொல்கிறார் முத்துக்கிட்ட, என்ன டெல்லி செட்டு சொல்லுவாங்க அதை, அவன் தோணே பட்டாக்கன்னு அதில் போட்டார். நிலவு ஒரு பெண் ஆகி சூப்பர் சூப்பர். என்னண்ணா நான் அதில் போட்டு கேட்குறேன், நீ இதில் போட்டு கேட்டு சூப்பர்ன்றீங்க. ஐயோ என்னுடைய ரசிகை எல்லாம் ரிக்ஸாக போட்டுறேன், போஸ்ட் விட்டுறவன், கஷ்டப்படுறவன், டீ கடையில் வேலை செய்கிறவன், தொழிலாளி, அவன்னா இதெல்லாம் ஏன் கேட்பான்? அப்போ நான் இதெல்லாம் ஏன் கேட்கணும்னா, ஒரு மனிதன் பாட்டை கூட இதெல்லாம் கேட்கணும்னு பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கான் பாருங்கள். அப்போது அந்த மனிதனுக்கெல்லாம் நாம் ரசிகன் பக்தன் சொல்கிறது இதை விட பெரும் என்னங்க வேணும்? நீங்கள் ரோட்டில் நீங்கள் நடந்து போகல, சத்தியமாக சொல்கிறாங்க. ஆனால் லைஃப்பில் வந்து ரொம்ப எங்கள் அருணாச்சல ரோட்டில் தான் ஒருத்தர் கால் இல்லாதவர் வெறும் எம்ஜிஆர் போட்டாவையாக ஒட்டி வச்சுப்பார் வண்டியில், யார்கிட்டையும் கை நீட்டி கேட்க மாட்டார். நான் சொன்னேன், ஒரு படம்லாம் நீ பார்த்துருக்கியா, ஆ எதுக்கு ஒரு படமாக ஒட்டியிருக்கேன், இதை ஒட்டுனதுனால தான் நான் கேட்காமையே எனக்கு காசாக வந்து கொடுக்குறாங்க. என்ன வரி பாருங்க, இதை ஒட்டுனதுனால நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை.
தீபாவளி என்ன வேட்டி கொடுக்குறாங்க, பொங்கல் என்ன சட்டையை கொடுக்குறாங்க, டெய்லி செலவுக்கு பணம் கொடுக்குறான், ஒருத்த மதியமாக ஞாயிற்றுக்கிழமை நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், லிஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், அவர் போட்டால் ஒட்டினதுனால வாயை திறந்து ஐயான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோடு நடந்து போகும்போது எங்கேயாவது போகும்போது நீங்கள் எம்ஜிஆர் ரசிகன் சொல்லி பாருங்க, தனி மரியாதை உண்டு. அதை நான் மார்த்தட்டி சொல்லுவேன். இன்னைக்கும் ராமசாமி மகன் பெருமை அல்ல, மயில்சாமி எம்ஜிஆர் பக்தன் என்பதே எனக்கு பெருமை, பெருமை, பெருமை. இந்த மேடலை இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த சித்திரலட்சுமன் அவர்களுக்கும், இந்த மேடலுக்கு அனைத்து பெருமைகளுக்கும் நான் உடல்லாம் தெய்வமாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.